all to our channel Grammar in Hands. In the video, we will see how to cut the grammar. How to cut the grammar? How to cut the grammar? How to cut the grammar? இப்போ நம்மளுடைய குழந்தைகள பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து படிப்பு என்பது எழுதல வசப்படுறது கிடையாது. எவ்வளவுதான் நான் படித்தாலும் நல்ல மதிப்பெண் பெற முடியலையே, மனதில் பதிய மாட்டேங்குது அப்படிங்கிற வருத்த சில பேத்துக்கு இருக்குது. இந்த வீடியோவில் என்னுடைய கற்றல் அனுபவம், அதாவது என்னுடைய பாடங்களை நான் எப்படி படித்தேன் மற்றும் என்னுடைய மாணவர்களுக்கு கற்றலை நான் வழிகாட்டிய விதம், அவங்களை எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு சென்றேன், வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றேன் அப்படிங்கிறத பற்றி சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு மாணவனுக்கு வந்து கல்வி வெற்றிக்கணியை தர வேண்டுமா? அவனுடைய படிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அவனுடைய ஆர்வம், அவனுடைய உழைப்பு, அவனுக்கு கிடைக்கிற ஆசிரியர்கள், நண்பர்கள், குடும்ப சூழ்நிலை, இது எல்லாமே சிறப்பாக இருக்கணும். ஆனால் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னா சில பேர்த்துக்கு மேற்கண்ட எதுவுமே சிறப்பாக இல்லை. அது குடும்ப சூழ்நிலை சரியாக இருக்காது, சரியான ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் தன்னுடைய ஆர்வம், தன்னுடைய உழைப்பு இதில் முன்னேறி ஜெயித்த மாணவர்கள் நிறைய உண்டு. வாருங்கள், எளிதாகவும் மகிழ்வாகவும் கற்கும் வழிமுறைகளை காண்போம். ஆசைப்படு, ஆர்வம் கொள். படிக்கிறதுக்கு ஆசை வேணுமா? ஆமாம், நிச்சயமாக படிக்கிறதுக்கு ஆசை வேணும். நம்ம வீட்டில் யோசிச்சு பாருங்கள், நம்ம நினைக்கிற ஆசைப்படுற ஒரு பொருள், பொதுவாகவே வந்து நம்முடைய பெற்றோர்கள் வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை செஞ்சிடறாங்க. ஆனாலும் சில விஷயங்களை வந்து நம்ம ஆசைப்பட்டு கேட்கும் பொழுது அதில் உள்ள உண்மைத்தன்மையை, அதில் இருக்கிற ஒரு நியாயத்தை உணர்ந்து பெற்றோர்கள் வாங்கி தராங்க. இன்னும் சில குழந்தைகள் என்ன பண்ணாங்கன்னா, ஆசைப்பட்டாங்கன்னா அதை எப்படியாவது வாங்கிடுறாங்க. அதில் காட்டுற ஆசையை படிப்புலையும் காமிக்கணும், நிச்சயமாக அது வந்து வெற்றி தரும். எப்படி ஆசை வேணும்? நாம் நல்லா படிக்கணும், நிறைய மதிப்பெண் பெறணும், படித்து புகழ் பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை படிப்பால் உயர வேண்டும், அந்த மாதிரி ஒரு ஆசை கொள்ள வேண்டும். ஏன்னா கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பல்லவா? கல்வி, செல்வம், வீரம் இது மூணுலேயுமே வந்து படித்தவர்களுக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அந்த சிறப்பு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வேணும். அடுத்து ஆர்வம். ஆர்வம் சொன்னால் நம்ம வந்து ஏனோ தானோன்னு படிக்கக்கூடாது. பெற்றவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க, ஆசிரியர்கள் படிக்க சொல்கிறாங்க, இந்த ரெண்டு காரணத்துக்காக படிக்கிற மாணவர்கள் முன்னேறுவது கிடையாது. தனக்குன்னு ஒரு ஆர்வம் வேணும். பள்ளிக்குள் நுழையும் போதே ஒரு ஆர்வத்தோடு இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், பள்ளியை விட்டு வெளியே வரும்பொழுது இந்தந்த விஷயங்களை கற்றோம். இப்போ விஷயம்னா படிப்பு மட்டுமல்ல, விளையாட்டு, விளையாட்டுலேயும் ஒரு விளையாட்டு கற்றுக்கொண்டோம், ஒரு கணினி வகுப்பு, கம்ப்யூட்டர் கிளாஸ், அதில் நம்ம இதை கற்றுக்கொண்டோம், ஒரு டிராயிங் கற்றுக்கிட்டோம், ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்வோடு மாலை நேரம் ஈவினிங் வந்து ஸ்கூல் முடித்து போகணும். வெறுமனே அது மட்டுமல்லாமல் வெறும் புத்தகத்தை மட்டும் படி, வெறும் புத்தக புழுவாக இருக்காமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சமச்சீர் புக்கில் இல்லை பக்கத்துக்கு பக்கம் கியூஆர் கோடு இருக்குது. இன்னும் நிறைய புக்குகளில் வந்து அந்த பாட சம்மந்தமான வெப்சைட் முகவரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆர்வமாக அதுக்குள்ளே போய் அதையும் படிக்கும் பொழுது கற்றல் இன்னும் இனிமையாக இருக்கும். வகுப்பில் கவனமாக படிக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா கவனம். கற்றலோட அடுத்தபடியே வந்து கவனித்தல். ஆசிரியர்கள் பாடம் நடத்தும்போது தம்முடைய முழு கவனத்தையும் அதற்கு ஆசிரியர்கள் மேல் வைத்து, அவர்கள் நடத்துகிற பாடத்து மேலே வச்சு அக்கறையோடும் கவனத்தோடையும் கவனிக்கும் போது அந்த பாடத்தினுடைய பெரும்பாலான கருத்துக்கள் மனதில் வந்து பதிஞ்சோட லைன் பை லைனாக ஒப்பிக்கிற மாதிரிக்கு அப்போதைக்கு பதியலைனாலும் அங்கேயே பெரும்பாலான பாடம் வந்து புரிஞ்சிருது. அதை அன்றன்னைக்கே வந்து வீட்டில் படிக்கும் பொழுது என்னாகுன்னு சொன்னோம்னா அந்த பாடம் வந்து உங்கள் கைவசப்படும், எளிதில் வந்து மனநாயிரும். ஒரு மனப்பாட பாட்டே இருக்குன்னா நீங்கள் கிளாஸில் கவனிக்காமல் வீட்டில் வந்து படித்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சொற்களை வந்து கூட்டி சேர்த்து படிக்க வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் கிளாஸில் வந்து ஆசிரியர்கள் வந்து அழகாக வந்து வாசித்து காமிக்கும் போது நல்லா சில பேர் வந்து அழகாக பாட்டு பாடியே நடத்துவாங்க. அதையெல்லாம் அழகாக கவனிச்சுட்டு வீட்டில் வந்து படிக்கும் பொழுது எளிதில் மனப்பாடம் ஆயிரும். அடுத்ததாக தன்னம்பிக்கை. முதல்ல உங்கள் மேலே நீங்கள் தன்னம்பிக்கை வைக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு எப்படின்னா ஒரு குழந்தை வந்து எழுத்துக்களை பார்த்து படிக்கவும் எழுதவும் முடியும் அப்படின்னா நிச்சயமாக அவங்களால நிறைவான மதிப்பெண்கள் பெற முடியும். எழுத படிக்க தெரிந்த எல்லாருமே வந்து நிச்சயமாக வெற்றி பெற முடியும். என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பிரைட் ஸ்டூடெண்ட்டை விட ஒரு ஆவரேஜாக இருக்கிறவங்க லேட் ப்ளூமர்ஸ், அதாவது மெல்ல கற்போர் வந்து அதிகமாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தான் போட வேண்டி வருமே தவிர மற்றபடி நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நிச்சயம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம முன்னேற முடியும். அது இல்லாமல் நம்மளுடைய படிப்பில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருக்கும்பொழுது நம்மளை அடுத்தவங்க பாராட்டுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப மோசமாக படிக்கிறவங்க வந்து திடீர்னு ஒரு சிங்கிள் டிஜிட்டில் மார்க் வாங்குறவங்க வந்து டபுள் டிஜிட்டில் மார்க் வாங்குறியா, உன்னை வந்து உண்மையான ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து முன்னே விட இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பான், நிச்சயமாக நீ பாஸ் மார்க் வாங்கிடலாம். அவங்க அதோட விட மாட்டாங்க, பாஸ் மார்க் வாங்கி எப்போ நீ என்னதே 10 மார்க்கு கீழே வாங்கிட்டு இருந்தே இப்போ பாஸ் மார்க் வாங்கிட்டியே, இன்னும் கொஞ்சம் படிக்கலாமே, இந்த மாதிரி ஊக்கப்படுத்துகிறவங்க நம்மளை சுற்றி இருப்பாங்க. அப்படி இல்லாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளை நம்மளே வந்து ஊக்கப்படுத்திக்கணும், நம்மளை நம்மளே அப்ரிசியேட் பண்ணிக்கணும், புகழ்ந்துக்கணும், நம்மளால் முடியும் அப்படிங்கிற வந்து சொல்ல திரும்ப திரும்ப உச்சரித்து பாருங்கள், நம்மளால் முடியும், நம்மளும் படிப்போம். எல்லாருக்கும் ஒரே வயசு, எல்லாருக்கும் ஒரே ஆசிரியர், எல்லோருக்கும் ஒரே பாடங்கள், அப்போ ஏன் நம்மளால் முடியாது, நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், திரும்ப திரும்ப படிக்கணும். மற்றவங்களுக்கு 2 தடவை படித்தா புரியுதுன்னா, நம்மளுக்கு 10 தடவை படித்தா புரியுது, அதை நம்ம செய்யணும், செய்து ஜெயித்து காமிக்குவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வேணும். அடுத்ததாக ஒரு பாடம் படிக்கிறதுல வந்து 2 ஸ்டெப்பு ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மேலோட்டமாக படிக்கிறது, மேலோயிலிருந்த வாரியாக படிக்கணும். மேலோட்டமாக படிக்கும்போது கடகட கடன்னு கொஞ்சம் வேகமாகவே படிக்கலாம், அதாவது மேலும் நுனிப்புள் மேற மாதிரி கடகட கடன்னு படிக்கும் பொழுது அந்த பத்தியில், அந்த பாராவில், அந்த கதையில் அல்லது அந்த கட்டுரையில் என்ன கான்செப்ட், என்ன கருத்து சொல்ல வந்திருக்கிறாங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும். அடுத்து என்ன பண்ணணும்னா, அதை ஸ்கேன் பண்ணி படிக்கணும். ஸ்கேன் பண்ணுறோன்னா எப்படி நுணுக்கமாக படிப்போம் இல்லையா, அப்போ கூர்ந்து லைன் பை லைனாக வந்து நம்ம படிக்கணும். அப்படி படிக்கும்போது என்னாகும்னு கேட்டேன்னா, அதில் இருக்கிற மொத்த கருத்துகள் அச்சு அசலாக நல்லாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, புரிஞ்சிடும், மனநாகுன்னு சொல்ல, அது வந்து நல்லா புரிஞ்சுக்குவோம். அடுத்ததாக படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அப்படியே படிச்சுட்டு போகாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்க வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க, இல்லை அவங்களுக்கு சௌரியமான அந்த நோட் கவனி இல்லை அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க, ஹைலைட் பண்ணிக்குவாங்க, இல்லை இன்னொரு நோட்டு வச்சு குறிப்பிடுத்து வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இது வந்து அவங்கவங்களுடைய வசதியை பொறுத்து பண்ணிக்கலாம். அப்போ படிக்கும்போதே முக்கிய கருத்துக்களை அண்டர்லைன் செஞ்சுக்கலாம் அல்லது குறிப்பிடுத்து கொள்ளலாம். இது என்னத்துக்கு உதவும்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து பாடத்தை படிக்கும்பொழுது என்னாகனா, ஓ இந்த முக்கியமான பாயிண்ட்டு, இதை நம்ம கரெக்டாக எழுதணும், அதை மறுபடியும் மறுபடியும் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மனப்பாட பகுதி, மெமரி போயம், மேத்ஸ் இருக்கிற ஃபார்முலாஸு, சயின்ஸில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸு, மேப்பு, இயல்ஸு, இதெல்லாம் வந்து தனி பேப்பர்லேயோ அல்லது நோட்லேயோ குறிப்பிடுத்து வச்சுட்டு நம்ம கண்ணில் படுற மாதிரி வீட்டில் அங்கங்கே வச்சிடலாம், இல்லை நம்ம படிக்கிற டேபிள்கிட்ட வச்சிடலாம், இல்லை வந்து ஒரு மனப்பாட பாட்டு இருக்கலையா அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி கூட நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது, கொஞ்சம் போராக இருக்கு ஃப்ரீயாக பண்ணும்போது அதை அடிக்கடி வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாமல் ரீகேப்னா மீல் பார்வை கொடுக்கணும். என்னென்னா, ஒரு பேராகிராஃப், ஒரு க்வெஸ்டின் அல்லது ஒரு தலைப்பு படித்து முடிச்சுட்டு அடுத்ததுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, முதல்ல படித்த பாறையில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை சொல்லி பார்க்கணும். அது வந்து கடகடன் வந்துடுச்சுன்னா நம்ம அடுத்த பேராகிராஃபுக்கு போயிட்டே இருக்கலாம். அது வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாடத்தில் இருக்கிற கருத்து நம்மளுக்கு இன்னும் வந்து சரியாக புரியலைன்னா, அப்போ மறுபடியும் போய் அதையே படிச்சுட்டு அதில் தெளிவாகிட்டு அடுத்ததுக்கு போனால் வந்து நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நேர மேலாண்மை அல்லது டைம் மேனேஜ்மெண்ட்டு. அப்போ வந்து படிக்கிறதுல வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற அதே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தில் நம்ம பள்ளிக்கும் செல்லணும், பாடங்களை படிக்கவும் வேணும், எழுதவும் வேணும், அதே சமயம் வந்து மனப்பாடமும் செய்யணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி அது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா என் நேரம் புத்தகம் கையுமாகவே இருப்பாங்க, அவங்கள நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து சப்ஜெக்ட் வெயிட்டு அதை வந்து டஃப் ஆகிட்டே போகுது, ஹெவி சிலபஸ் ஆகிட்டு போகுது. அதெல்லாமல் நான் இருக்கிற போட்டியில் எல்லாருமே நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் வந்து போட்டி, அந்த போட்டிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து என் நேரம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் படிப்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வந்து படிக்கிறதுக்குமே வந்து ஒரு நேரம் காலம் இருக்குது. எப்போ படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, யூ சுட் நோ யுவர் ஸ்ட்ரென்த், உங்களால் எவ்வளவு படிக்க முடியும். சும்மா பாட படிக்க சொன்னாங்கன்னு எல்லாமே எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது, அல்லது பல தடவை படித்து ரொம்ப பல தடவை படித்தாத்தே புரியும் அப்படிங்கும்போது சில ஈஸியான விஷயங்கள் இருக்கும், எளிதாக மார்க் வாங்குற மாதிரி சில விஷயங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்கும், அதை நம்ம தேடி படிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இல்லை கிளாஸ்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ்லேயே நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை வந்து அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் வந்து பிரித்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் கொடுக்குற மாதிரி நிலைமையெல்லாம் இப்போ இருக்குது. அப்போ நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க,
நீங்கள் வந்து சில பாடம் முழுவதும் படிக்கணுமா, பாடத்துக்குள்ளே உள்ளார்ந்து படிக்கணுமா, எக்ஸ்ட்ரா விஷயங்களை மட்டும் படிக்கணுமா, இல்லை புக் பேக் மட்டும் படித்தா போதுமா? புக் பேக்லேயே ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்ஸ் 1 mark 2 mark, இல்லை சயின்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஈஸியான டயக்ராம்ஸ் படிக்கலாம், சோசியல் சயின்ஸ்ன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து மேப்பில் ஈஸியாக மார்க் வாங்கலாம், 1 mark இதெல்லாம் வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஓரளவுக்கு சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் ஒரு 40-50 அளவுக்கு மதிப்பெண் வாங்க இயலும். அப்போ நீங்கள் அந்த நிலைமையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பாடத்தை படிக்கணும். அதெல்லாமல் பொதுவாக வந்து பாட படிக்கிறதுக்கு வந்து சிறந்த நேரம் அப்படிங்கிறது வந்து காலை நேரம்பாங்க. பாரதியாரை காலை எழுந்தவுடன் படிப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் காலையிலையும் சொல்லி சொன்னோம்னா நம்ம நல்லா தூங்கி எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய உடலும் மனமும் ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளுடைய கருத்துக்களை வாங்கி அப்படியே பதிய வைக்கிறது அளவுக்கு நம்மளுடைய மனம் தெளிவாக இருக்குது. அது இல்லாமல் நம்முடைய சுற்றுப்புற சூழலும் ரொம்ப அமைதியாக ரம்யமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் படிக்கும் பொழுது எளிதில் மனநிலை பதியும். அதெல்லாமல் படிச்சுட்டு அதே இதில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகும் பொழுது அந்த கருத்துகள் வந்து அப்படி நிறைய நேரம் மனசுலையே தங்குது. அதனால் வந்து காலை நேரம் வந்து சிறந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து காலை நேரம் படிக்கிறத விட இரவு வெகு நேரம் படிக்கிறது படிப்பாங்க, ஆனால் காலை நேரம் படிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது. அப்போ அவங்க வந்து இதை நினச்சி வந்து கவலைப்பட தேவையில்லை. அது வந்து மிகவும் நல்லதுன்னா இது உங்களுக்கு உகந்ததுன்னா இது வைக்கலாம். நீங்கள் வந்து புதுசாக ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களுடைய வசதிப்படி படியுங்க. அப்போ இரவு எவ்வளோ நேரம் படித்தாலும் ஒரு தேர்வு நாள் என்னைக்காவது காலையில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு படித்த பாடங்களை லேசாக முக்கியமான கருத்து நம்ம தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம், அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்போம், அல்லது டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க இது முக்கியமான கேள்வின்னு சொல்லி, அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து கடகடன்னு ஒரு ரீகப் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அது உங்களுக்கு ஒரு தைரியத்தை வந்து கொடுக்கும். அதெல்லாமல் இப்போத்த பாடங்களை வந்து என்னென்னா வந்து அன்னன்னைக்கு பாடங்களை அன்னன்னைக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான அவசியம் இல்லை இல்லையா? இப்போ நம்ம வீடே இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா வீட்டில் வந்து குப்பை செய்யலாம், காலையிலையும் மாலையிலையும் 2 hours கூட்டி விட்டு வீட்டை நீட்டாக வச்சுக்கிறோம், அன்னடத்த வேலையை அன்னன்னைக்கு முடிச்சுக்கிறோம். அது மாதிரிக்கு தான் வந்து சேர்த்து வச்சு அது வந்து கரையாகி இன்னும் அழுக்காகி அது வந்து வேலை வந்து அதிகமாகிடுது, அது செய்வதும் கடினமாக இருக்குது. அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும், படிப்புக்கும் பொருந்தும். நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு உள்ள ஒரு பயம் வரும். நம்ம இன்னும் எதுவுமே படிக்கலையே அதுக்குள்ளே எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லும் போது அந்த பயத்தில் வந்து உங்களை நீங்களும் மீட்டு வர முடியாது, அடுத்தவங்களும் மீட்டு வர்றது கஷ்டம். அப்போ நீங்கள் அன்னன்னைக்கு பாடங்களை அன்னன்னைக்கு படிச்சுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்படி சொல்லும்பொழுது இதை நான் அனுபவ ரீதியாகவும் பார்த்துருக்கேன், என்னோடய குழந்தைகள் சொல்கிறதையும் கேட்டிருக்கேன். அன்னன்னைக்கு பாடங்களை இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 மெயின் சப்ஜெக்டுமே இருக்கும். டீச்சரோட நிலையை பொறுத்து சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸ்லேயே 2 வகை இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாடத்தை கடகடகடகடகடன் நடத்தி முடிச்சுட்டு திரும்ப திரும்ப எழுத வச்சு படிக்க வச்சு எழுத வச்சு படிக்க வச்சு மார்க் வாங்க வைக்கிறது ஒரு வகை. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து என்னென்னா வந்து இவங்க மாணவர்களுக்கு அது பாரமாக இருக்குது. இன்னொருத்தவங்க வந்து அந்த சுமையை தான் ஏற்றுக்கிறாங்க, மெதுவாக நிறுத்தி நிதானமாக பாடத்தை நடத்தி மாணவர்களுக்கு வந்து எளிமையாக புரிய வச்சிட்றாங்க. அப்போ அவங்க போய் வீட்டில் ஒரு தடவை இங்கே 2 அல்லது 3 படிக்கும்போது ஈஸியாக மனப்பாடம் ஆகிற மாதிரிக்கு புரிகிற மாதிரிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரிக்கு பாடம் நடத்தி விட்டுறாங்க. அப்போ இதில் வந்து டீச்சர்ஸ் கிடைக்கிறது வந்து நம்மளோட லக்கு. அதெல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் வந்து ஒரு நாளைக்கு 4 நடத்தியிருக்கலாம், ஒருத்தர் ஒரு பாடமே நடத்தியிருக்கலாம், ஒருத்தர் முக்கியமான கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லி கிளாஸில் பொறுமையாக நடத்தி முடித்து அங்கேயே உங்களை வந்து அந்த பாடத்தை வந்து மனப்பாடம் பண்ணவும் வச்சுருக்கலாம். அப்போ எப்படி இருந்தாலும் வந்து வீட்டுக்கு திரும்பும் பொழுது மினிமம் வந்து ஒரு 4 or 5 சப்ஜெக்டில் வந்து பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு வந்த பின்னால். அப்போ அந்த 5 சப்ஜெக்டையும் அன்றைக்கி இரவே முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்குமானா? சில சமயம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது. அந்த பாடத்தோட டஃப்னஸை பொறுத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிட்டன் ஹோம்ஒர்க்கு, செல்ஃப் டெஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்போ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத நாட்கள் வந்து ஒரு சில நாட்கள் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க்கை, செல்ஃப் டெஸ்ட்டை, அதை வந்து ஒரு செல்ஃப் டெஸ்ட் வீட்டில் எழுதுகிற டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஒரு எக்ஸாம் மாதிரி நினச்சி படித்து பார்க்காம எழுதணும். அப்படி பார்க்காம எழுதும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாடம் வந்து அப்போ புரிஞ்சிருது. அப்போ அப்படி இருந்தாலும் ஒரு பாடங்கள் தேங்கிக்கிட்டே போயிடுது.
அதை அடுத்த நாள் காலையில் படிக்கலாம் அல்லது நேரம் கிடைக்கும் போது படிக்கலாம். ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாளில் வந்து படிக்க வேண்டிய பாடங்கள் வந்து கம்மியாக இருக்கும், அப்போ இந்த பெண்டிங்காக இருந்த பாடத்தை வந்து நம்ம அன்னைக்கு படிக்கலாம். எதுவுமே முடியலையா வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டேயில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த பாடங்களையெல்லாம் நம்ம படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் அதாவது திங்கக்கிழமை காலையில் பள்ளிக்கு செல்லும்போது என்னென்னா, போன வாரம் நடத்தின எல்லா பாடங்கள்லையும் நான் தரவாக இருக்கேன், எனக்கு எல்லா கேள்விகளும் புரிஞ்சிருச்சு, என்ன கேட்டாலும் கேட்டால் ஒப்பிக்கிறதுக்கோ அல்லது எழுதுவதற்கோ நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் கிளாஸில் போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களையும் அறியாமல் உங்கள் முகத்தில் ஒரு பிரைட்னஸ், ஒரு தெளிவு, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது வந்து உங்களை வந்து மேலும் மேலும் கற்கிறதுக்கு தூண்டும், உதவியாக இருக்கும், அதை கற்பதற்கான உற்சாகத்தை கொடுக்கும். இப்போ படி படி படி, இப்படி படிங்க, இந்நேரம் படிங்க, ரெஸ்ட் எடுத்து படிங்க அப்படிலாம் சொன்னோம். அப்போ நம்ம வந்து படித்துக்கிட்டே இருக்கணுமா? நம்மளுக்கு ஓய்வு வேண்டாமா, உறக்கம் வேண்டாமா? நிச்சயம் ஓய்வும் உறக்கமும் வேணும். நம்ம மனித உடல் என்பது சாட்ட மெஷின் கிடையாது, ஓடிட்டே ஓய்வு இல்லாமல் ஓடிட்டுருக்கிறதுக்கு அது ஓய்வும் வேணும் உறக்கமும் வேணும். அதை வந்து நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும். ஒரு பாடம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா படிக்கிறதுக்குன்னு உட்காந்துட்டால் வேறு வேறு மைண்ட் செட்டு எங்கேயும் போகக்கூடாது. புத்தகத்தை வச்சுட்டு மடியில் வச்சுட்டு சுற்றியில் இருக்கிற நிகழ்ச்சிகளை சில குழந்தைய கவனிப்பாங்க, வீட்டில் ஒரு டிவியோட தான் காது அங்கே போகும், யார் வர்றாங்கெல்லாம் கண் பார்வை போகும். இந்த மாதிரி டைவெர்ட் ஆகாமல் அந்த படிக்கிற நேரம் படிப்பதற்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடணும். அப்போ ஒரு ஒரு மணி நேரம் படிக்கலாம், ஒரு மணி நேரம் படிச்சுட்டு ஒரு 10 minutes 10 நிமிஷம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னா 10 நிமிஷம் படிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து நம்ம டிவியோ மொபைலையோ பார்க்கக்கூடாது. அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, அல்லது அமைதியான ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பெரியவங்க அவங்கக்கிட்ட அமைதியாக நல்லா பேசலாம். இல்லையா ஒரு காலர ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வரலாம். இதெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் கிடைக்கும், மைண்டு மறுபடியும் என்ன ஆகுன்னா ஃப்ரெஷ் ஆகி அடுத்த கருத்துக்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராகும். 10 நிமிஷம் தான் நம்மளால் ரெஸ்ட்டு கொடுக்க முடியும், ஏன்னா நம்மளோட சிலபஸ் நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறதுனால அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதே போல் உறக்கம் வந்து குறைஞ்சபட்சம், அதாவது தேர்வு நேரங்களில் சொல்கிறேன், நான் மற்ற நேரங்களில் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், தேர்வு நேரங்களில் குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம்னாலும் தூங்கணும். தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் கிளாஸில் போய் கவனிப்பதற்கு அது தடையாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து தூக்கம் உறக்கம் கெடுதல் அப்படிங்கிறது உடம்பையும் பாதிக்கும். அதனால் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு நம்மளுக்கு தேவையான உறக்கத்தையும் ஓய்வையும் நிச்சயமாக நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். மாணவ செல்வங்களே, உங்களுடைய கல்வி, உங்களுடைய படிப்பு மகிழ்ச்சியானதாகவும் எளிதானதாகவும் அமைய வாழ்த்துக்கள். வெற்றி பாதையை நோக்கி முன்னேறி செல்லுங்கள். உங்களுடைய கல்வியை, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய பள்ளியை இனிமையாக நினையுங்கள். உங்களுடைய உங்களுக்கு கிடைத்த வரமாக நினைத்து படியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்.